வணக்கம், சுகமே சொல்ற. நம்முடைய இன்றைய பதிவில் ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அதை பற்றி ஒரு விளக்கத்தை பார்ப்போம். வர்மக்கலையாசான் சுவாமிநாதன் சருடைய அனைத்து வீடியோஸையும் அவருடைய பர்சனல் சேனலான SUGALAYA சுகாலயா யூடியூப் சேனல்லையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது தமிழில் முடக்குவாதம் அப்படின்னு சொல்ல அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு நன்மை செய்யக்கூடிய அணுக்கள் நமக்கே தீமையாக மாறி ஒவ்வொரு ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லெகமெண்ட் அண்ட் கார்டிலேஜஸை வந்துட்டு அரைச்சிக்கிட்டு அதை கெடுத்துக்கிட்டே வரும். அதை கெட்டு போக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இந்த ஜாயிண்ட்லலாம் கூட அது போல இருக்கும். பொதுவாக இது ஆரம்பத்தில் வரும்போது என்ன சிம்டம்ஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரெண்டு பாதமும் எரியும், எரிச்சல் இருக்கும், அல்லது ரெண்டு மூட்டிலையும் வலி வரும், அதாவது அல்லது ஏதேனும் பாதத்துல ஒரு விரல்ல வலி வரும், இந்த பாதத்துல அதே விரல்ல வலி வரும். இப்ப லெப்ட் சைட்ல உள்ள பாதத்துல கட்ட விரல்ல வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ரைட் சைட்ல உள்ள பாதத்துல கட்ட விரல்ல வலிக்கும், ரைட்டா? அப்போ லெப்ட் சைட்ல ஒரு இடத்துல வலிக்குதுன்னா சேம் ரைட் சைட்லயும் அதே மாதிரி அதே இடத்துல வலி இருந்ததுன்னா அது ஆரிய ஃபேக்டராக இருப்பதற்கு ஒரு 99% வாய்ப்பு. மேபி அது ஆரிய ஃபேக்டர் தான். சரவாங்கின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரவாங்கி அப்படின்னு சொன்னால் இந்த முடக்குவாதத்தினுடைய அடுத்த ப்ரொமோஷன் தான். அது என்னன்னா அந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற அந்த சிஆர்பி ரேஷியோ. அது என்ன பண்ணுன்னாக்க, இந்த ஜாயிண்ட் எல்லாம் கெடுத்துருந்துச்சுன்னா ஆரிய ஃபேக்டர், அதை தாண்டி இந்த சிஆர்பி என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை எல்லாம் தாக்க ஆரம்பிக்கும். லங்ஸ், கிட்னி, லிவர், ஹார்ட்டு, பேக்ரியாஸ், இது போன்ற மற்ற ஆர்கான்ஸை தாக்க ஆரம்பிக்கும். மற்ற ஆர்கான்ஸை செயலெடுக்க வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு முழுமையான தீர்வு இன்றளவிலும் உலகளாவிய அளவில் இல்லை அப்படின்னு தான் மருத்துவ உலகம் நம்புது. இப்போ ஆங்கில மருத்துவம் அலோபதியில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாழ்நாள் பூரா இந்த ஸ்டெராய்டையும் இந்த பெயின் கில்லரையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல பெயின் கில்லரை பற்றி முதல்ல பார்த்துருவோம். பெயின் கில்லர் ஒரே ஒரு மாத்திரை போடும்போது கிட்னி செல்ஸை அரைக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு மாத்திரைக்கே ஒரு கிட்னியில் ஒரு 15,000 செல்லு அரிச்சிடும். திரும்ப இந்த கிட்னியில் ஒரு 20,000 செல்லு அரிச்சிடும். அரித்து யூரின் வழியாக வெளியேற்றிடும், ரைட்டா? அப்போ கிட்னி செல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மாத்திரைக்கு அது தொடர்ந்து போட்டால் அப்படியே அரிச்சு வெளியேற்றிடும். அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா யூரினில் யூரின் போகும்போது நுர நுறையாக இருக்க மாதிரி, சோப்பு நுற மாதிரி தெரியும் யூரின். நீங்கள் வந்துட்டு லேபில் டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா யூரினை ப்ரோட்டீன் வெளியேறதுன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன்கிறது வேறு எதுவும் இல்லை, அந்த கிட்னி கரையிறக்கூடிய அந்த கிட்னியின் கரைசல் தான் ப்ரோட்டீன். ரெட் மீட், அதாவது ஒரு ஆட்டுக்கறி துண்டு, அதை எடுத்து அது ப்ரோட்டீன் தானே, இங்கிலீஷில் அது சத்து வந்து ப்ரோட்டீன் தானே. அதை வந்துட்டு அப்படியே ஒரு பிளேடு வச்சு சுரண்டி ஒரு சின்ன பவுலில் தண்ணியில் கலந்து அதை டெஸ்ட் பண்ணோன்னாக்க அது வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்குது அந்த வாட்டரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டீன்கிறது எப்படி இந்த ரெட்மீட்டோடைய கரைசல் ப்ரோட்டீனோ அப்படி கிட்னி கரைஞ்சி கிட்னியோட கரைசல் தான் ப்ரோட்டீன். அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கிட்னின் கரைஞ்சி வெளியேறுது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரஷ் அவுட்டில் நீங்கள் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது சோப்பு நுர போல நுறையா தெரிஞ்சதுனாக்க கிட்னி செல்ஸ் கரையுதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு அலர்ட் ஆகிக்கணும். அதுக்காக சொல்றேன், ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு இந்த பெயின் கில்லர்னு கொடுக்குறாங்க இல்லையா, பொதுவா பெயின் கில்லருடைய வேலை என்ன, எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொன்னா இங்க ஏன் வலிக்குது, ஏதோ ஒரு கோளாறு, அந்த கோளாறுக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கட்டும், ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸா இருக்கட்டும், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், லிகமென்டியரா இருக்கட்டும், டிஸ்க் டியரா இருக்கட்டும், ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒரு பேர், ஆனா இங்க ஒரு கோளாறு ஏற்பட்டு போச்சு. இந்த கோளாறை தான் மூளை வலியாக உணர்கிறது, அதுதான் நான் வலிக்குதுன்னு சொல்றேன். இப்போ பெயின் கில்லர் நம்ம போட்ட பிறகு இந்த கோளாறு சரியாகாது, மூளை மறந்து போகும், இந்த கோளாறை உணர்ற திறனை மூளை இழந்துடும், வலி இல்லாத போல ஒரு 2 நாளைக்கு இருக்கும், 3வது நாள் மீண்டும் பிரெயின் ஷார்ப் ஆயிடும், திரும்ப வலி வந்துடும், சரியா? அப்போ நீங்க இதுக்கு முழுமுற்றான தீர்வு இல்லை. ஸ்டெராய்டும் பெயின் கில்லரும் தான் ரொமடாய்டுக்கு
மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது. எங்க? வேர்ல்டு வைடு. ஆனா நம்முடைய சுகாதாரியாவில் இதை முழுமுற்றாக குணமாக்குறோம். எப்படி குணமாக்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், எல்லா ரகசியங்களையும் நான் சொல்றேன். என்னுடைய வாழ்வாதாரத்துக்கானது இந்த ரெண்டு விஷயம். என்னது? நான் ரகசியமா வச்சுக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டு, அதாவது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸையும் முழுமையாக குணமாக்குறேன், தண்டுவட கோளாறுகளையும் முழுமையாக குணமாக்குறேன். இது ரெண்டும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கான ரகசியம். ஆனா நான் குணமாக்குறேன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கோ, உங்களுக்கு வேண்டியவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ இந்த பாதிப்பால் அவர்கள் அவதியுற்றால் தயவு செய்து அவங்கள சுகாதாரியாவுக்கு அனுப்பி வைங்க. நான் முழுமுற்றாக குணமாக்குறேன். ஒரு முறை குணமான பிறகு அதுக்கு பிறகு அவங்க லைஃப் டைம்ல வராது. சரியா? சரி, இது எப்படி குணமாக்குறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த லெகமெண்ட் கார்டிலேஜஸ் கெட்டு போயிருக்கும், ரைட்டா? இந்த விரல்லாம் கூட திருகி இருக்கும், கையெல்லாம் கூட மடங்கிரும், கால் மடங்கிரும், அது பேரு முடக்குவாதம் தானே பேரு. சரி, அப்ப ஒவ்வொரு ஜாயிண்ட்ல உள்ள இந்த லெகமெண்ட் கார்டிலேஜஸ் ரெஜுவினேட் பண்ணணும், அதை சரி பண்ணணும், சரி பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், புதுப்பிக்கணும். அதுக்கு தேவக்கணிகை எலும்பு ஒட்டி வர்ம சஞ்சீவின்னு ஒரு தெய்வீக மூலிகை, அந்த மூலிகை தான் தண்டுபட கோளாறுக்குமே பயன்படுத்துறோம், அதுமே குணமாக்குது. சரி, அதை வந்துட்டு அதை வந்து மூணையும் தனித்தனியாக இடிச்சு மூணையும் மிக்ஸ் பண்ணி துணியில மூட்டையா கட்டி தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணி ஒத்தனம் கொடுத்து சாறு பூசி வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அது ரெஜுவினேட் ஆகிட்டு வரும். ஒவ்வொரு ஜாயின்ல உள்ள அந்த லெகமெண்டும் ரெஜுவினேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். சரி, இதை தாண்டி எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய போன் மேரோ டென்சிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும், அது ஸ்ட்ரென்தன் ஆகும், எலும்பு பலப்படும், ஜாயின்ல இருக்கக்கூடிய லெகமெண்டும் டெவலப் ஆயிடும், ரெஜுவினேட் ஆகிடும், ரைட்? இதை தாண்டி பிளட்ல ஆர்ஏ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும், ஒரு டாக்ஸின் இருக்கு இல்லையா, அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டர், அப்புறம் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், இதெல்லாம் ரத்தத்தோட கலந்துருக்கும். இப்போ பிளட்டை பியூரிஃபை பண்ண முடியல, எப்படி பண்ணி அதை குணமாக்க முடியும் அப்படின்னு தான் அவங்க மருந்து பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு அந்த ஸ்டெராய்டு ஒன்று சேர்த்து கொடுக்குறாங்களே, அதோட வேற என்ன, இந்த பெயின் கில்லருடைய வேகத்தை இன்னும் துரிதப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஊக்க மருந்தாக பயன்படுறது தான் ஸ்டெராய்டு, ரைட் தானே? அப்போ அது ரெண்டும் நோயை குணமாக்க போவது இல்லை, உங்களுடைய உபத்திரவத்தை தற்காலிகமாக தணிக்கும், அந்த வலியை மூளையை மழுங்கடிக்க செய்து அந்த வலியை குறைக்கும், குறைஞ்சது போல ஒரு தோற்றம் அளிக்கும், அவ்வளவுதான். ஆனால் இதை முழுமையாக குணமாக்குறோம் 6 மாச கால அவகாசத்துல. இப்ப என்னன்னா, ஒரு 3 மூலிகைகளை இடித்து கையை சோப்போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமான வெள்ளை துணியில இந்த 3 மூலிகைகளையும் கலெக்ட் பண்ணி வச்சு முருங்கைக்கீரையில அந்த 3 மூலிகைகளுடைய சாறையும் பிழிந்து விட்டு பிழிஞ்சி அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு சமைத்து அதை உணவாக கொடுப்போம். 6 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடணும், ரைட்டா? இப்ப அதை உணவாக சாப்பிடும் பொழுது என்ன ஆகும், முதல்ல வயிறு சுத்தமாகும், எந்த உங்களுக்கு உடல் உபாதையோ தொந்தரவோ இல்லாம ரொம்ப ஃப்ரீயா வயிறு பூரா, வயிறுல உள்ள கழிவு பூரா வெளியேறிடும், மொத்தமா சுத்தமாயிடும். சுத்தமான பிறகு இப்போ பிளட்ல உள்ள அந்த டாக்ஸினை ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இது எல்லாத்தையும் அந்த டாக்ஸினை ஃபுல்லா உறிஞ்சி, முழுமையா இல்ல முடிஞ்ச வரைக்கும் உறிஞ்சி பியூர் வாட்டராக வெளியேற்றி விடும், அது பெரிய அதிசயம், ரைட்டு? அப்போ ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் வந்து இந்த மருந்தை சாப்பிட்டு கொண்டே வர 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 ஒரு கட்டத்தில் ரத்தம் முழுமையாக சீர்பெற்று விடும், ரைட்டா? அப்போ ரத்தம் சீர்பெற்று விட்டால் அந்த ஜாயிண்ட்ல உள்ள ஏற்கனவே கெட்டு போயிருந்த அந்த லெகமெண்ட் கார்டிலேஜஸ் எல்லாம் வந்துட்டு ரெஜுவினேட் ஆயிடுச்சுன்னா நீங்க முழுமையாக குணம்பெற்றவராக ஆயிடுவீங்க. அதிகபட்சம் 6 மாசம், 6 மாசத்துல முழுமையாக குணமாயிடலாம். அதன் பிறகு உங்கள் ஆயுள் பரியந்தம் இந்த கோளாறு வருவதில்லை. இது முழுமையா குணமாயிடுச்சுன்னா உங்களுடைய ஆயுள் பரியந்தம் இந்த கோளாறு வராது. சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி வந்துட்டு ரொமட்டாய்டு பேஷண்ட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க, டெய்லி அந்த ஸ்டெராய்டும் பெயின் கில்லரும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா, டக்குன்னு அதை நிறுத்திட முடியாது, ரைட்டா? பெயின் கில்லரை ஸ்டாப் பண்ணிடுவோம், ஸ்டெராய்டை உடனே நிப்பாட்ட கூடாது, நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டினா உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும், எந்திரிக்க முடியாமல் படுக்கையில் சாய்ச்சிடும். ஆகவே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வருவோம், அந்த ஸ்டெராய்டையும் சாப்பிட சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு, சின்ன குட்டியோண்டு மாத்திரையா இருக்கும், சிட்டிசின் வைசோலன் இந்த மாதிரியான மருந்து, அதை வந்துட்டு அந்த குட்டியவே பாதியா உடைச்சி பாதி மாத்திரை போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம் ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம். அப்புறம் அது ஒரு 15 நாள் ஓடும், அதுக்கப்புறம் ஒரு மாத்திரையை என்ன பண்ணுவோம், ஒரு நாள் அந்த பாதி மாத்திரையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட சொல்லுவோம்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். அவங்களுடைய உடம்புக்கினுடைய தாங்கக்கூடிய அளவில் அந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து ஒரு கட்டத்தில் இந்த ஸ்டெராய்டை முழுமையாக விலக்கிவிட்டு ஸ்டெராய்டிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட அதி அற்புதமான ஒரு சிகிச்சை முறை போகசித்தருடைய வழிகாட்டுதல்ல இந்த சிகிச்சை முறை நம்ம என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை முழுமையாக குணமாக்குறது நம்ம சுகாலயாவில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, சரியா? ஆகவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களோ உறவினர்களோ நண்பர்களோ அண்டை அயலாளர்களோ உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய கவனத்திற்கு வந்திருந்தால் அவர்களை சுகாலயாவுக்கு அனுப்பி வைங்க. முழுமையாக அவர்கள் குணமற்று விடுவார்கள் 6 மாத கால அவகாசத்துல, சரியா? இந்த 6 மாத கால அவகாசம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் வந்து இங்கே தங்கணும், இங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, 15 நாள் தங்கணும். 15 நாளைக்கு அப்புறம் 1 மாசத்துக்கான மருந்து கையில கொடுத்துருவோம். ஒரு 6 பாக்கெட் அந்த ஹெர்பலை கையில கொடுத்துருவோம். அதை வச்சு 1 பாக்கெட்டை வந்து 5 நாளைக்கு யூஸ் பண்ண சொல்லுவோம், கொத்திரம் வச்சுக்க சொல்லுவோம். 5 நாள் 1 பாக்கெட் 5 நாள்னா 6 பாக்கெட்டும் 30 நாள், 1 மாசம் முடிஞ்சிடும். 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு அவங்க இங்கே வரணும், வந்து 4 நாள் தங்கணும். 4 நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அடுத்த மாசத்துக்கு மருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்படி அதுக்கு மிருக வரக்கூடிய மாதங்களில் ஒவ்வொரு முறையும் மாசத்துக்கு 1 முறை வரணும், ஒவ்வொரு முறையும் 4 நாள் தங்கணும். அப்படி 6 மாசத்தை முடிச்சுட்டாங்கன்னா முழுமையாக குணமாயிடுவாங்க, சரியா? அதன் பிறகு அவங்கள் ஆயுள் பரியந்தம் இந்த முடக்குவாதம் என்று அழைக்கப்படும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கோளாறு அவர்களுக்கு முழுமையாக குணமாக்கிடும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வராது. இந்த பதிவை நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும். சுகமே சொல்கிறேன்.